தம்முடைய கட்சி நண்பர்கள் எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்பதற்காகத்தான் இந்த நாளிலே இந்த கூட்டம் வைக்கப்பட்டது. எந்த அளவுக்கு நீங்கள் நம்முடைய கட்சியை பிரதானப்படுத்தி, பாராளுமன்ற தேர்தலை பிரதானப்படுத்தி, இந்த நேரத்தில் இதுதான் நமக்கு முக்கியமான வேலை. காரணம், கஷ்டப்பட்டு நாம் எல்லாருமே சேர்ந்துங்க ஐயா சாப்பாடு வந்து ஆக்கிட்டோம், சாப்பாடு செஞ்சிட்டோம். இப்ப சாப்பாடு ஆறுவதற்காக பொறுத்து கொண்டிருக்கின்றோம், அப்பதான் நம்ம சாப்பிட முடியும். பத்து ஆண்டுகளாக உழைத்திருக்கின்றோம், நீங்கள் எல்லாம் உழைச்சிருக்கிறீங்க. அதுதான் சொல்லுவாங்க, சோற ஆக்க ஆக்கணவே சோற ஆற பொறுக்கிறோம்னு நம்முடைய கொங்கு பகுதியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யாரு சாப்பாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த சாப்பாடு ஆறுவதற்கு பொறுமை இருந்தால் மட்டும்தான் அந்த உணவை உண்ண முடியும் என்று. இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுக்கான கடைசி கட்ட லாஸ்ட் மைல், கடைசி லெக். எப்படி இந்த ரிலே ரன்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல யாரு வேகமாக ஓடுறாங்க முக்கியம் கிடையாது, ரெண்டாவது யாரு வேகமாக ஓடுறாங்க அதுவும் முக்கியம் கிடையாது, மூன்றாவது நான்காவது யாரு ஃபினிஷிங் நல்லா கொடுக்குறாங்க அதை பொறுத்து தான் ரிலே ரேஸில் ஒலிம்பிக் கோல்டு கிடைக்கும் ஐயா. அது முழுவதுமாக ஒரு டீம் ஒர்க். இன்னைக்கு அந்த நேரத்தில் கடைசி 65-70 நாட்களை நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்குவீங்க ஐயா? சென்னையிலே வசிக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே, நாம் அனைவருமே இந்த தேர்தலை பொறுத்தவரை சென்னையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் கையில் எடுக்கணும். உங்கள் ஊரை நீங்கள் திரும்ப கையில் எடுக்கணும். இந்த ஊருக்கான எம்பி, மக்களோடு இருக்கக்கூடிய எம்பி, மூணு எம்பியை பாருங்க ஐயா எப்படி அவங்க மக்களோடு இருக்காங்க. தென் சென்னை எம்பி யாருங்க ஐயா? தமிழச்சி தங்கப்பாண்டி, சரிங்களா? அவங்களுக்கு சென்னைக்கு என்ன சம்பந்தம்? அவங்களுடைய அப்பா தங்கப்பாண்டியன் ஐயா இதற்கு முன்பு எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்தாங்க. அவருடைய மகன் தங்கம் தென்னரசு திருச்சூர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க. குடும்பத்தில் எல்லாத்துக்குமே சீட்டு கொடுக்குறோன்னு ஒரு சீட்டை தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க தென் சென்னை எம்பி. எப்படி சென்னை வளரும்? சரி, தென் சென்னை தான் இப்படி இருக்குன்னு மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா, முரசொலி மாறன் அவருடைய மகன் தயாநிதி மாறன், கலைஞர் அவருடைய பேரன், குடும்பத்திலிருந்து வந்த ஒரு காரணத்திற்காக அங்கே ஒரு கோட்டா கொடுக்குற ஒரு சீட்டை கொடுக்குறோம் தயாநிதி மாறன், தென் சென்னை எம்பி. சரி, தென் சென்னை தான் இப்படி இருக்கேன்னு நீங்கள் வட சென்னைக்கு போனீங்கன்னா, கலாநிதி வீராசாமி அவருடைய தந்தை ஆர்காட்டி வீராசாமி அந்த ஃபேமிலிக்கு ஒரு கோட்டாவை கொடுக்கும். ஏன்னா ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார், அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கணும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15 குடும்பத்திற்கு அவர் சீட்டு கொடுத்தா தான் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்க முடியும். ஏன்னா ஒரே மேடையில் சேலத்தில் வீரபாண்டி ஆரம்பம் அவர்களும் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களும் அமர்ந்திருக்கும் பொழுது, அப்போ வீரபாண்டி ஆரம்பம் கேட்குறான், உங்களுக்குலாம் தெரியும் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, அவருடைய மகனுக்கு சீட்டு கேட்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி கேட்குறாங்க, இல்லைப்பா ஒரே குடும்பத்தில் நம்ம சீட்டு கொடுத்தா நம்மளுடைய குடும்ப ஆட்சின்னு சொல்லிடுவாங்க அப்படி. இப்போ வீரபாண்டி ஆரம்பம் ஐயா கலைஞர்கிட்ட சொல்கிறாங்க, ஓ அப்போ ஸ்டாலினுக்கு சீட் இல்லைங்களாங்க ஐயா அப்படிங்கிறாங்க. தப்பிச்சம் பொழைச்சோம் அப்படின்னு அப்போவே வீரபாண்டி ஆரம்பம் குடும்பத்தில் ரெண்டு பேர்த்துக்கு சீட் கொடுத்து, ரெண்டு பேர் ராஜா சிலி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க ஐயா, ஒரு குடும்பம் ஆள வேண்டும் என்பதற்காக 15-20 குடும்பத்தில் சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம். சென்னையின் மீது அக்கறை இல்லை, எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க குடும்ப கோட்டால் ஒரு சீட்டு வந்துருச்சு. தென் சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டி நிற்கவை, மத்திய சென்னை முரசொலி மாறன் அவங்கள பையன் தயாநிதி மாறன் அவங்களை நிற்கவை, வட சென்னையில் ஆர்காட்டி வீராசாமியோடைய பையன் கலாநிதி வீராசாமி அவங்க நிற்கவே, இவர்களுக்கு சென்னை மேலே என்னங்க ஐயா பிடிப்பு? சென்னை வளர வேண்டும் என்று என்ன அக்கறை இவங்களுக்கு? அதனால்தான் சென்னையை பொறுத்தவரை ஒரு ஒரு இண்டிகேட்டரில் தொடர்ச்சியாக கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து இந்த நகரத்திலே வாழ முடியாத அளவுக்கு சென்னை மாற்றி வச்சிருக்கிறாங்க. தண்ணி வந்துடும் வருஷத்துக்கு, வேண்டாம் இவங்க சரி பண்ணுறதில்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க 98% நாங்கள் வந்து மழைநீர் வடிகால் பணிகளை முடித்து விட்டோம் என்று. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் நிறையா பேர் அதான் 98% முடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அரிசி வாங்கி வைக்கணும், அப்புறம் எதுக்கு பருப்பு வாங்கி வைக்கணும், அப்புறம் எதுக்கு காய்கறி வாங்கி வைக்கணும், மழை வந்தால் தண்ணி ஒரு நாள் நிற்கும் வடிஞ்சு போயிடும் நீங்கள் நினச்சி. ஆனால் மழை வந்து ஒரு வாரம் ஆகியும் தண்ணி வடியாத பிறகு தான் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க வெறும் 42% தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி சென்னையில் நமக்கு ஒரு மேயர் கிடச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஐயா நேற்று ஒசூரில் நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை 150வது தொகுதியில் நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னேங்க ஐயா. அதாவது நம்முடைய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா மத்தியிலே மோடி ஐயா உட்கார்ந்துருக்கிறாங்க, மோடி ஐயாவுக்கு பக்கத்தில் அமித்ஷாஜி உட்கார்ந்துருக்காங்க உள்துறை அமைச்சர். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜ்நாத் சிங் ஐயா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த பக்கம் ஜெட்டி பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் ஐயா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே ஐடி அந்த அமைச்சராக இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர்கள் நம்முடைய தொழில்துறை அமைச்சராக அவங்க இருக்கிறாங்க. ஐயா நம்முடைய கேபினெட்டில் நீங்கள் 75 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்ஃபார்மர்ஸ், வேலை செய்யக்கூடிய
நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை அவங்களுடைய இண்டிவிஜுவல் துறையில தேர் கம்பீட்டன்ட் பீப்புள், அவங்க துறை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த துறையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, அதன் மூலமாக நாடு முன்னேறும். இன்னைக்கு நீங்க டிஎம்கே கேபினட் எடுத்து பாருங்க ஐயா, நடுவில் ஸ்டாலின் ஐயா உட்கார்ந்துருக்கார், அவர் இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கல்வித்துறைன்னு உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் கே என் நேரு உட்கார்ந்துருக்கார், இந்த பக்கம் பொன்மொழி உட்கார்ந்துருக்கார், இந்த பக்கம் துரைமுருகன் உட்கார்ந்துருக்கார், இந்த பக்கம் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உட்கார்ந்துருக்கார், இந்த பக்கம் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உட்கார்ந்துருக்கிறார். அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஐயா, ஆர் தே ரியலி காம்பிடன்ட், வேலை செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்களாங்க ஐயா? இல்லைங்க ஐயா. குடும்பாட்சியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த குடும்பத்திலே பிறந்த ஒருவரை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்தில் உட்கார்றவங்களை கோமாளிகளாக உட்கார வச்சிங்கன்னா அவர் அறிவாளியாக தெரிவார். இந்த குடும்ப ஆட்சியினுடைய அடிப்படை என்னன்னா, குடும்பத்தில் பிறந்தவங்களை அறிவாளியாக காட்டினா பக்கத்தில் அறிவாளி உட்கார வைக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தைரியம் இருக்கிறனால அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை வாட்டரில் எம்பிஏ படித்தவங்க பிரதமர் உட்கார வச்சிருக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் அவங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க, பியூஷ் கோயல் அவங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனால் குடும்ப ஆட்சியில் வந்தவங்க என்னன்னா, ஐயோ பையனை தாண்டி அறிவு இருக்குன்னு பத்திரிகை நண்பர்கள் சொல்லிடுவாங்க. அப்ப என்னன்னா, ஒரு கோமாளிகள் மத்தியிலே ஒரு குடும்பாச்சு வந்து உட்கார வச்சா அவர் அறிவாளியா தெரியுமா? இது முதல் கட்டங்க ஐயா, தமிழ்நாட்டினுடைய மந்திரி சபை. இரண்டாவது கட்ட தமிழகத்தினுடைய மேயர், இவங்களே கோமாளிகளா இருக்கும் பொழுது மேயரை இன்னும் கோமாளியா வச்சாதான் மேயரை கம்பேர் பண்ணும் போது இவங்க அறிவாளியா தெரியும். இதான் குடும்ப ஆட்சியினுடைய கேவலமும் அவலமும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா, கம்பீட்டன்சி திறமை தகுதி என்பது பூஜ்யத்துலதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்குங்க ஐயா. தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் நீங்க ஜெயிக்கணும், அதை விட ஸ்மாலர் கோல் என்ன? உங்க பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்தணும், அதை விட ஸ்மாலர் கோல் என்ன? நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக பலமா இருக்கணும், இதை மறந்துடாது. ஸோ லார்ஜர் கோல் மோடி, 2024 மோடி ஒரு வருவதுதான் நம்முடைய லார்ஜர் கோலுங்க ஐயா. மிச்சதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் ஸ்மாலா வந்து தனி மனிதன் என்பது அடிப்படையில் ஒரு சின்ன பாயிண்ட் தான். இதை நாம் புரிந்து கொண்டாலே பரஸ்பரம் நாம் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இன்எஃபிஷியன்ட் ஆர்கனைசேஷன் ஐயா, ஆர்கனைசேஷன் எஃபிஷியன்ட்டாக இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷன் நடத்த முடியாது. அதனால் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து சின்ன சின்ன கம்பெனிலாம் அடுத்த போய் எடுப்பாங்க. ஸோ டிஎம்கேயை பொறுத்தவரை இட்ஸ் எ தரோலி இன்எஃபிஷியன்ட் ஆர்கனைசேஷன், டெமோக்ரஸிங்கிறது கிடையாது. சப்ஸ்டாண்டர்ட் பீப்புளை கொண்டு வந்து உட்கார வச்சு ஆட்சியும் கட்சியும் நடத்துகிறாங்க. 160,000 கோடி திராவிட மாடல் அரசனுடைய சாதனைங்க என்ன? தமிழ்நாடு அப்படி, தமிழ்நாடு இப்படி, நாங்கள்லாம் கட்டி காத்து இந்த நாட்டை இப்படி திராவிட கழகம் வளர்த்துருக்கோம், அதற்கு சாட்சியாக 664,000 கோடி எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம தலைவர்கள் சொன்னாங்க, அப்படியா வாங்க பேசலாம். 2023 பிப்ரவரி உத்தரப்பிரதேசில் நடந்த இன்வெஸ்டர் சமிட்ல 33,00,000 கோடி ரூபாய் அங்கே வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் 33 லட்சம் கோடி ரூபாய் கடந்த ஆண்டு நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல யோகிக்கு வாங்கியிருக்காங்க. சரி, இந்தியாவிலேயே மோசமான மோஸ்ட் பேக்வர்டு பகுதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புண்டல்கண்ட் பூர்வஞ்சல் ஏரியா ரொம்ப பேக்வர்டாக இருக்குது, இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. புண்டல்கண்டுக்கும் பூர்வஞ்சலுக்கும் யூபியில் போன இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 9,00,000 கோடி. ஏங்க நீ வந்து திராவிட மாடல் அரசு இது இதெல்லாம் டயலாக் விட்டுட்ருக்க, முழு தமிழ்நாட்டுக்கு சேர்ந்து 660,000 கோடி ரூபாய் நீ பணம் வாங்கியிருக்க, உத்தரப்பிரதேஷ் மொத்தம் 33 லட்சம் கோடியில் மோஸ்ட் பேக்வர்ட் ரீஜன் ஆஃப் இந்தியாவாக இருந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய புண்டல்கண்ட் பூர்வஞ்சல் 9,00,000 கோடி. அப்புறம் நான் இன்னொன்று நம்ம தலைவர்கள்லாம் சொன்னாங்க மாதிரி இருக்கிறவங்க, குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இன்வெஸ்டர்ஸ் மீட். ஆனால் இங்கே வந்தவங்க அப்படியே அடுத்து குஜராத் போகிறான், அந்தான் இங்கே வந்தார் அன்னைக்கு குஜராத். குஜராத்தில் குஜராத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய தலைமையில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் முடிவுக்கு வருது. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடப்பதற்கு முன்பே அந்த கிரிக்கெட் மேட்செல்லாம் போகிறதுக்கு மாதிரி பேட்ஸ்மேன் அந்த க்ளவ் எல்லாம் போட்டு வார்ம் அப்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா 2 நாள் முன்னாடி, அதில் குஜராத் வாங்கிய அமௌண்ட் மட்டுமே 710,000 கோடி வார்ம் அப் ரவுண்ட். இல்லை மெயின் ரவுண்டே வரல, மெயின் ரவுண்ட் தான் முடியுது. என்னையா பேசுகிறீங்க? தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கி சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து ஒரு மலைக்கு சென்னை தாங்காது என்கின்ற பிம்பத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி வடக்கிலிருந்து யாராவது வந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு திமுககார சொல்லி திட்டி திட்டி எப்படி தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருங்க? எப்படி வருங்க ஐயா?
660,000 கோடி என்பது தமிழ்நாடு போல முழு தகுதி இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு மிக மிக குறைவாக வந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, மிக குறைவாக வந்திருக்கு. மிக உத்தரப்பிரதேசம் 33 லட்சம் கோடி, தமிழ்நாட்டில் அதை விட அதிக காலேஜஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எஜுகேஷன் பேஸு, கிரிட்டிக்கல் ஸ்கில் செட் எல்லாம் இருக்கும் பொழுது குறைந்தபட்சம், நாம் சொன்னது குறைந்தபட்சம். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்த நாள் ஐயா விபி துரைசாமி அவங்க இருக்கிறார். செப்டம்பர் 16, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள், 16/9/1949. அந்த கட்சி வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவ் திராவிடியன் ப்ரொக்ரெசிவ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பாக இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் சென்னையில் ஒரு இடத்துல உட்காந்து மீட்டிங் போட்டு ஒரு செயற்குழு மாதிரி கூட்டத்தை கூட்டி நாங்கள் திமுக ஆரம்பிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அந்த கூட்டத்தினுடைய தலைவரும் அதற்கு முன் பேசிய அண்ணாதுரை அவர்கள் பேசிய கருத்து பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் சர்வதிகாரியாக மாறிவிட்டார், திருமணத்திற்கு பிறகு முழு சர்வதிகாரியாக மாறிவிட்டார், அவரிடத்தில் எங்களுக்கு எந்த நியாயம் கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல, அதனால் தனிக்கட்சி தேவைப்படுகிறது, அதற்காக டிரெவிடியன் ப்ரொக்ரெசிவ் ஃபெடரேஷன் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் தேவைப்படுகிறதுன்னு 16/8/1949 ஆரம்பிக்கிறார். பெரியாரை முழுவதுமாக வேண்டாம் என்று சொல்லி வந்தவர்கள், பெரியாரை சர்வதிகாரி என்று சொன்னவர்கள், இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை சர்வதிகாரிங்கிறார். பாருங்க என்ன ட்ராமான்னு பாருங்க, காமெடி பாருங்க. இன்னைக்கு வந்து இல்லை, பெரியார் அவர்கள் தான் எங்களுக்கு எல்லாம், அவர் தான் எங்களுடைய தந்தை, அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. ஆனால் இவர்கள் அனைவருமே எதிர்த்து வெளியே வந்தவர்கள், வேண்டவே வேண்டாம் வந்தார். 18ஆம் தேதி அதே மாதத்தில் 2 நாள் கழிச்சு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, ராபின்சன் பூங்கா பார்க்கில் போடுறாங்க. 27 பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. 27 பேர் பேசி அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 50 தலைவர்கள்னு 5 பேர்த்த கொண்டு வந்தாங்க. அதில் கருணாநிதி அவர்கள் ஒரு ஒருத்தராக க்ளோஸ் பண்ணி, ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அவரை வழி அனுப்பியாச்சு. ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் ஐயாவோட போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது அங்கே போயிட்டார். இவிகே சம்பத்தின் 50 தலைவர்கள் இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லி திமுக விட்டு வெளியே கிளம்பிட்டார். ஸோ 50 தலைவர்கள்னு யார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்களோ அவர்களே இந்த கட்சி ஒரு தீய சக்தி என்று ஒரு ஒருவராக வெளியே போயிட்டாங்க. அப்போ இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்குங்க வேண்டும்? மதியநகரன் ஐயா இருந்தாங்க, சம்பத் ஐயா இருந்தாங்க, எல்லாம் இருக்கிற எல்லாம் கிளம்பி, நெடுஞ்சலின் ஐயா இருந்தாங்க, 50 தலைவர் எல்லாம் கிளம்பி ஆச்சுனாக்க அது வேலையே வேண்டாம். அதற்கப்புறம் அங்கே இருந்த முக்கியமான பட்டியலிட சமுதாயத்திலிருந்து வந்த சத்தியவாணி முத்தம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு என்னாச்சு சட்டப்பேரவையில்? சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் எந்திரிச்சு முதலமைச்சரை சட்டப்பேரவையில் கேள்வி கேட்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத கட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தேசம் முதன்மையானது, நாடு முதன்மையானது, மக்கள் முதன்மையானவர்கள், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆட்சியும் சித்தாந்தம் இருக்கிறனால எதிர்ப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து இருக்கத்தாங்கையா போகுது. நம்ம எம்பி ஜெயிச்சாலும் நமக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் போகுது, நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்ப்பு இருக்கத்தான் போகுது. ஏனென்றால் நாம் எதிர்ப்பது ஒருவரை இருவரை அல்ல, 70 ஆண்டுகளாக கட்டமைத்த பிம்பத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். எழுத்தாளர்கள், திரைப்பட வசனம் எழுதுறவங்க, சில டைரக்டர்ஸு, பாட்டு எழுதுறவங்க, செய்தித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், எடிட்டர், செய்தித்துறையில் நியூஸ் படிக்கிறவங்க, வாரப்பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள், எத்தனை பேர்த்த எதிர்க்கிறோம் பாருங்க. அதெல்லாம் தாண்டி அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கத்திலிருந்து, ஜாதி கட்சிகளிலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. ஸோ நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு என்பது 360 டிகிரி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு கட்சிக்கு 360 டிகிரி எதிர்ப்பு இருக்காதுங்க, நமக்கு அது இருக்கு. அந்த எதிர்ப்பிலே நீச்சல் போட நாம் பழகிவிட்டோம், அந்த எதிர்ப்பில் நம்ம நீச்சல் போட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளவு காலமாக உழைக்கின்ற உழைப்புக்கு ஒரு அர்த்தம் ஐயா, தேர்தல் வெற்றி என்பது ஒரு அர்த்தம் நமக்கு, அது வேண்டும். அது 2024 உங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.